தமிழகத்திலே கூட நீங்க இங்க இருக்க சோசியல் சமூக ஊடகங்கள்ல பலரும் வந்து கியூபா அப்படி செய்கிறது, கேரளா வந்து கொரோனா வெளிப்பு முன்னோடியா இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டில் நடப்பதையோ தமிழ்நாட்டு வேலைகள் சொல்லவே இல்லை. சொல்ல மாட்டாங்க. நீங்க சார், நீங்க மேற்கு வங்காளத்துல 32 ஆண்டு காலம் அடக்குமுறை ஆட்சி நடத்தினார்கள். தலித்துகளுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கு சுந்தரவன காடுகளில வங்காள தேசத்திலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான அகதிகளை ஒரே நாளில கொன்று குவித்து அவர்களை அடையாளம் எடுக்க செய்தது வந்து கம்யூனிஸ்டுகள். இன்னைக்கு தலித்துக்கங்க இங்க தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, நம்ம தலித்துகளுக்காக நாங்க போராடுறோம் போராடுறோம்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் இன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு தலித்து கூட இதுவரையில அவங்க பொலிட் பியூரோ உறுப்பினராக இல்லை. இதுவரையில ஒரு தலித்து கூட கேரளாவினுடைய முதல்வராகவோ அல்லது மேற்கு வங்காளத்தின் முதல்வராகவோ திரிபுராவினுடைய முதல்வராகவோ இருந்தது இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து ஆதிக்க சக்திகளை எதிர்ப்போம்பாங்க. முழுக்க முழுக்க ஆதிக்க சக்திகள் இருந்தது கம்யூனிஸ்ட்ல தான், இன்னைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு பல்வேறு முற்போக்கு சிந்தனை என்கின்ற பெயரில் வேண்டும் என்று ஒரு தீவிரவாத கருத்துக்களை, தீவிரவாத புரட்சிகரமான கருத்துக்களை முன்னுழைத்து இன்னைக்கு நேபாளில கூட பாருங்க, இந்து நாடாக அது இருந்த வரையில் அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்த பிறகு, அவர்களுடைய அரசியல் ஆதிக்கம் வந்த பிறகு, சீனா வந்து நேபாளத்தை தன்னுடைய வசம் எடுப்பதற்காக இவர் சொன்னார் பாருங்க, நம்ம பிரகாஷம் சுவாமி அவர் சொன்னது உண்மை. நேபாளத்தை அப்படிதான் செஞ்சாங்க அவங்க. நேபாளத்தை வந்து மிக மோசமான அளவில் அவங்க வந்து அதிகமான நாங்க இப்ப முதலீடு செய்யறோம்னு சொல்லி, ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐயோ நேபாளத்துல பாருங்க மேப் போட்டாங்க, மேப் போட்டது பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல, அவன் பாராளுமன்றத்துல அவன் பண்ணிட்டு போறான், அவன் நம்ம கிட்ட வாழாட்டினா என்ன செய்யணும் நமக்கு தெரியும், அது வேற. ஆனா இந்த நேபாளம் இந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கு காரணம் யாருன்னா, இங்க இருக்கிற காங்கிரஸும் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரங்களா தான். நீங்க இலங்கையில இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு சொன்னா காங்கிரசினுடைய மிக மோசமான நடவடிக்கை, அம்பன்தொட்டா துறைமுகத்தை வந்து சீனாவை கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இணைந்து இந்த தேசத்திற்கு எதிரான செயல்ல, வெறும் அரசியல் அதிகாரத்திற்காக, மலிவு அரசியலுக்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல நான் தொடர்ந்து நேற்றிலிருந்து பல விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறேன். கலந்துக்கும் போதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் எப்படி இருக்குது, அல்லது தொலைக்காட்சிகள்ல, அல்லது ஒரு சில ஊடகங்கள், நான் ஒரு சில ஊடகங்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள், ஒரு சில முன்னணி ஊடகங்கள்ல கூட அவங்க இந்தியா அவங்க ரெண்டு என்ன நடந்துச்சுன்றத சொன்னாதானே நாம எதுனா செய்ய முடியும். அதனால நம்ம நம்மை பொறுத்த வரையில நாம் சுயசார்பு இந்தியா என்கின்ற வார்த்தையை முன்னெடுத்ததுமே, ஏற்கனவே மேக் இன் இந்தியா பிரச்சனை வந்த போதுதான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்தியாவிலேயே ஒரு விலை தயார் பண்ணி இவங்க வந்து சுயசார்பாயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது, கம்யூனிஸ்டுகளை தூண்டிவிட்டு விவசாய நிலத்தை பறிக்க பார்க்கிறோம் என்று பொய் சொன்னார்கள். இன்னைக்கு அந்த சட்டம், அதாவது நிலம் கையகப்படுத்துதல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் எவ்வளவு நிறைய விஷயம் நம்ம பண்ணிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த இதுல COVID-19ல கொரோனா தொற்று விவகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம 2014ல நம்ம துவங்கிய ஜன்தன் திட்டத்திலிருந்து, ஜன்தன் ஆதார் மொபைலு, அதே மாதிரி விவசாயிகளுக்கு மானியம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஆயுஷ்மான் பாரத், இன்னைக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் என்கிற காப்பீடு திட்டம் எந்த அளவிற்கு உபயோகப்படுகிறது என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 1 கோடி பேருக்கு மேல பயனாளிகளே ஆகியிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்தியாவிலேயே தயாரித்தால் தங்களுடைய சந்தை போய்விடும் என்கிற காரணத்தினாலதான் சீனா இவ்வளவு நாட்களாக பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு மிக மோசமான வழிகளில் குழப்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சீனா ஒரு மிகப்பெரிய சந்தை, சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தி நாடு என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம அதெல்லாம் மறந்துட்டு சரி ரைட்டு, நம்ம வந்து ஒரு நல்ல உறவு பேன்றாங்கன்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு விஷயத்துல நம்முடைய இடத்துல அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், அல்லது நம்முடைய இடத்தை நாம் உபயோகப்படுத்த விடாமல் தடுக்க பார்க்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது நாம இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் 1000 சொல்லுவாங்க, அது இல்லை இது இல்லைன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியா எல்லா விதத்திலையும் சுயசார்புள்ள நாடு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நம்முடைய மலிவு விலை மருந்தகம், ஜன் ஔஷதி என்கின்ற திட்டத்துல
இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய மருந்துகளை வந்து அதிக அளவில் அதிக மருந்து கடைகளை மட்டுமல்ல மருந்து உற்பத்தி நிறுவனங்களை நாம் தொடங்கி இருக்கிறோம் கடந்த 6 வருடங்கள்ன்றது ஞாபகத்தில் இருக்கட்டும். நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து எல்லாத்திலையுமே ஒரு தற்சார்பு உள்ளதாகத்தான் இந்தியா இருக்கிறது. மற்ற நாடுகளும் இந்தியாவை நோக்கி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இங்க பிரச்சனை அதெல்லாம் இல்ல துரை. இங்க ப்ராப்ளமே என்னன்னா காங்கிரஸ் காரங்க அன்னைக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி, இவங்க வந்து அக்சிஸ் என்ன இவங்க வந்து நாங்க திருப்பி எடுப்போம் சொல்றாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, நம்ம இடத்த நம்ம வீட்டுல நம்ம நிலத்தை ஒருத்த வந்து ஆக்கிரமிக்கிறான்னு சொன்னா உடனடியா கோவப்படுறவன் தானே ஆம்பளையா இருக்க முடியும். அப்புறமா நீங்க அக்ஸின் வந்து எங்களுடைய இது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் எங்களுடைய நாடுன்னு நரேந்திர மோடி அமித்ஷாவை சொன்னா கோவம் யாருக்கு வரணும்? பாகிஸ்தான் காரனுக்கு வரட்டும், சீனா காரனுக்கு வரட்டும், இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸுக்கு ஏன் கோவம் வருது அப்படி சொன்னது தப்புன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யார் இங்க கோவம்? முலாயம் சிங் யாதவ் என்ன சொன்னார், 2012 1,00,000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு சீனா ஆக்கிரமித்துள்ளது நம்ம நாட்டுல. மன்மோகன் சிங் கிட்ட நான் நேரடியா அவர்கிட்ட போய் சொன்னாலும் அவர் நடவடிக்கை எடுக்கல. கோழைத்தனமான அரசு அப்படின்னு 2012 29 ஏப்ரல் சொல்லி இருக்கிறார். நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவு தூரம் 2012 நீங்க 1993, 1996, 2005, 2012, 2013 இந்த 5 வருடங்கள்ல அதிக அளவு ஒப்பந்தங்கள் போட்டும் கூட சீனாவை வந்து இது எல்லாமே அந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே சீனாவுக்கு ஆதரவாக சீனாவுக்கு பலமாக இருந்ததுதானே தவிர இந்தியாவை அதை வந்து வலுவிழக்க செய்தது சீனாவை வலுப்பெற செய்தது என்பதுதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாம ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய, அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இப்ப அந்த அந்த எல்லை பகுதி இருக்கு பாருங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்ற இடத்துல சீனர்கள் அது வரையிலும் வாகனங்கள்ல எளிதா ரோட்ல ஜாலியா வந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா இந்தியாவில செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி, 5,000-6,000 மீட்டர், அதாவது உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல விமான தளம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடம் தான். நான் இப்ப உங்களுக்கு நான் இந்த இது போது சொன்ன பாருங்க, தௌலத் பேக் ஓல்டி அப்படின்ற அந்த இடம் தான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விமான ஏவுதளமாக இருக்கிறது. அந்த இடத்தை நாம சரி செய்து நம்மை காப்பாற்றுவதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக. இதுல என்ன, ஏன் சீனா பயப்படுதுன்னு சொன்னா, இதையெல்லாம் செஞ்சுட்டா அவங்களுக்கு திபெத்துக்கு போற ரூட் வந்து ஈஸி, அதனால திபெத்துக்கு போற வழியை நம்ம வந்து பிளாக் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்க. இந்தியா தன்னுடைய எல்லைகளை பலப்படுத்த கூடாது என்று பயப்படுகிறார்கள். அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நம்முடைய பகுதிகளை நாம மீட்டெடுப்போம் சொன்னா, நமக்கு நம்முடைய அனுமதி பெறாமலேயே நாம வந்து இந்த விவகாரத்தை நம்ம ஐநாவில கொண்டு போய் கூட சொல்லிருக்கிறோம், இது தவறாக செய்கிறார்கள் இவங்க வந்து பாகிஸ்தான் சைனா பாகிஸ்தான் காரிடார் ஒண்ணு போடுறாங்க, அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்கிறது. அதுல குறிப்பா பலுச்சிஸ்தான் மிக கடுமையாக இருக்கிறது. பலுச்சிஸ்தான் வந்து அந்த அந்த அது வந்து ஒரு தனி நாடு கோரிக்கை அந்த காலத்துல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிற்கு மிக நெருக்கமான மக்கள், நம்முடைய கலாச்சாரத்துல வாழ்கிற மக்கள். அப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பொறுத்த வரையிலும் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இவங்க பயப்படுறாங்க சீனா. இந்தியா நம்மள ஏதாவது செஞ்சிருமோ, அந்த இடத்தை வந்து அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்துள்ள இடத்தை கைப்பற்றி விட்டால் என்ன செய்வது என்று அச்சத்துல இருக்கிறது சீனா. இதுதான் காரணம். வர்த்தகம், அதே மாதிரி நிலப்பரப்பு, அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று, இந்த மூன்றுக்கும் மிகப்பெரிய அச்சத்துல வந்து நடுநடுங்கி போயிருக்கிறது சீனா. அதனால ஒரு வெறி பிடித்து அலைகிறது சீனா. அதனுடைய தாக்கம் தான் நேற்றைய தினம் நடந்திருக்கிற விஷயமே. என் தாய் நேர்மையானவள் என்றுதான் ஒவ்வொருவனும் நினைக்க வேண்டும். ஆனால் வாங்க பஞ்சாயத்துக்கு வாங்க, நான் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றேன்னு யார் சொன்னாலும் காலில் இருப்பதை எடுத்து அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இப்போ கேள்வி. அப்படி இந்தியா வந்து சரியான இந்தியா வந்து சொல்லணும் முதல்ல, நாங்க அப்புறமா முடிவு பண்ணுவோம், நாங்க வந்து இதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து இது சரியா இல்லையா கண்டிக்க வேண்டியதா இல்லையான்னு சொல்லுவோம்லாம்
மிக மோசமாக இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க துரை. நீங்க பாருங்க, சிபிஎம் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அதாவது இந்தியா என்னன்னு சொல்லணுமா, சொன்ன பிறகு இவங்க வந்து அது சரியா தவறான்னு கண்டிப்பாங்களா? யார் கேட்டார்கள் இவருடைய கண்டிப்பை? ஆமா, அத்துமீறி இங்க அத்துமீறி நம்ம சார் நீங்க அத்து நாம என்ன சொல்றோம், இந்திய ராணுவம் சொல்கிறது இந்திய ராணுவத்தினர் 20 பேரை பலி வாங்கி இருக்கிறது சீனா. அப்படி என்றால் உடனடியாக நீங்கள் உடனடியாக சீனாவை வந்து கண்டிக்க மனம் இல்லாமல் இந்தியா சொல்லட்டும் வெளிப்படையா, அதுக்கப்புறமா அது என்ன நியாயன்றது பார்த்தனா, யாரு நீ, உனக்கு இங்க இருக்க இடமில்லை என்றால் சீனாவுக்கு ஓடிப்போ, உன்னை யார் வேண்டாம் என்று சொன்னது. கண்டிப்பா எவ்வளவு மோசமான தீர்மானங்கள் சார் இது, இந்திய தேசத்திற்கு எதிராக, தாய்க்கு எதிராக சார். ஒரு தேசத்தை, நாம் வாழ்கின்ற மண்ணை அவமதிக்கிறவன் நம்முடைய தேசத்தை அவமதிப்பதும் பெற்ற தாயை அவமதிப்பதும் ஒன்றுதானே? அதைத்தான் இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.